1 மந்தா ஸ்பீச் தெரப்பி போறேன், என் குழந்தைகிட்ட எந்த சேஞ்சஸுமே தெரியல. 1 இயரா போயிட்டு இருக்கு, இப்பதான் 1-2 வார்த்தையே பேச ஆரம்பிச்சிருக்கா. இந்த மாதிரி நீங்க பேரண்ட்ஸ் எல்லாரும் வந்து ஸ்பீச் தெரப்பினால ப்ராக்ரஸ் இல்ல, ஸ்பீச் தெரப்பி பிரயோஜனம் இல்ல, இப்படி எல்லாம் யோசிச்சிருப்பீங்க. பட் இந்த ஸ்பீச் தெரப்பினால ஏன் ப்ராக்ரஸ் இல்ல அப்படிங்கறது எனக்கு அது யோசிச்சிருக்கீங்களா? அதை பத்தி தான் இன்னைக்கு நம்ம பார்க்க போறோம். ஸ்கிப் பண்ணாம ஃபுல்லா பாருங்க. நான் சந்திரலேகா, ஸ்பீச் லாங்குவேஜ் பெத்தாலஜிஸ்ட். ஸோ ஸ்பீச் தெரப்பி போறதுனால உங்க குழந்தைக்கு ப்ராக்ரஸ் இல்லை அப்படிங்கிறதுக்கு நிறைய ரீசன்ஸ் இருக்கு. ஸோ என்னென்ன ரீசன்ஸ் அண்ட் அதுக்கு என்னென்ன சொல்யூஷன்ஸ் அப்படிங்கிறதையும் நம்ம இன்னைக்கு பார்க்கலாம். ஸோ ஸ்பீச் தெரப்பினால என்னோட குழந்தைக்கு ப்ராக்ரஸ் இல்லை அப்படிங்கிறதுக்கு ஃபர்ஸ்ட் முக்கியமான ரீசன், நீங்க ஒரு சர்டிஃபைட் அண்ட் லைசன்ஸ்டு ப்ரொஃபஷனல் கிட்ட தான் போறீங்களா அப்படிங்கிறது. நீங்க சர்டிஃபைட் அண்ட் லைசன்ஸ்ட் ஸ்பீச் தெரப்பிஸ்ட் கிட்ட போல அப்படின்னா உங்க சைல்டு கிட்ட நிறைய ப்ராக்ரஸ் நீங்க எக்ஸ்பெக்ட் பண்ண முடியாது. ஸோ நீங்க இந்த மாதிரி ஒரு சிச்சுவேஷன்ல இருக்கீங்க அப்படின்னா நீங்க ஃபர்ஸ்ட் பண்ண வேண்டியது உங்க தெரப்பிஸ்ட் ஒரு லைசன்ஸ் அண்ட் சர்டிஃபைட் ப்ரொஃபஷனலான்னு செக் பண்ணும். எனக்கு எப்படி செக் பண்றது தெரியல அப்படின்னு நினைச்சீங்க அப்படின்னா கீழே டிஸ்கிரிப்ஷன்ல நம்ம ஆல்ரெடி இன்னொரு ஒரு வீடியோல ஹவு டு ஃபைண்ட் ரைட் ஸ்பீச் பெத்தாலஜிஸ்ட் அப்படிங்கிற இன்ஃபர்மேஷன்ஸையும் கொடுத்துருக்கேன். அந்த வீடியோ போய் நீங்க பாத்தீங்க அப்படின்னா உங்களுக்கு இன்னுமே நிறைய கிளாரிட்டி கிடைக்கும். ஸோ செகண்ட் இம்பார்ட்டன்ட் ரீசன் ஸ்பீச் தெரப்பியில ப்ராக்ரஸ் இல்லாததுக்கு குழந்தையோட டயக்னாசிஸ் அதாவது நீங்க ஒரு ஸ்பீச் தெரப்பிஸ்ட் கிட்ட போய் அசஸ்மெண்ட் பண்றீங்க. பண்ணி உங்க சைல்டுக்கு என்ன டயக்னாசிஸ், வாட் இஸ் த கண்டிஷன் அப்படின்னு சொல்லுவாங்க. அந்த டயக்னாசிஸ் தப்பா இருந்தது அப்படின்னா நம்ம இன்டர்வென்ஷனும் தப்பா தான் இருக்கும். ஸோ டயக்னாசிஸை கரெக்ட் பண்ணா மட்டும்தான் நம்ம அதுக்கான அப்ராப்ரியேட் இன்டர்வென்ஷன் கொடுக்கும் போது நம்மளால ப்ராக்ரஸ் பார்க்க முடியும். ஸோ ஸ்பீச் தெரப்பியில ப்ராக்ரஸ் இல்லாததுக்கு இன்னொரு ரீசன் என்ன அப்படின்னா பேஷன்ஸ். அதாவது நம்ம சைல்டை இப்போதான் தெரப்பியில என்ரோல் பண்ணியிருக்கோம், உடனே நம்ம சைல்டு கிட்ட ரெஸ்பான்ஸ் வரணும், தெரப்பி போன உடனே என் சைல்டு பேசணும் அப்படிங்கிற இமீடியட் ரெஸ்பான்சஸோ இல்லை இமீடியட் ரிசல்ட்ஸோ எதிர்பார்க்கறது ரொம்பவே தப்பு. ஏன் அப்படின்னா ஒரு ஒரு சைல்டும் டிஃப்ரெண்ட், அவங்களோட லேர்னிங் ஸ்டைல்ஸா இருக்கட்டும், அவங்களோட கெப்பாசிட்டியா இருக்கட்டும், அவங்க கூட இருக்கிற அசோசியேட்டட் கண்டிஷன்ஸா இருக்கட்டும், இது எல்லாமே தான் ஒரு சைல்டோட ப்ராக்ரெஸுக்கு கான்ட்ரிபியூட் பண்ணும். ஸோ அதனால நான் தெரப்பி சேர்த்துட்டேன், 1 மந்த்ல என் சைல்டுக்கு வந்து டிஃப்ரென்ஸ் இருக்கணும் இப்படிங்கிறத நம்ம எதிர்பார்க்கவே முடியாது. ஸோ நம்ம டைம் கொடுக்க கொடுக்க தான் அதுக்கான ரிசல்ட்ஸ் நமக்கு தெரிய வரும். நெக்ஸ்ட் ரொம்ப ரொம்ப மேஜரான ஒரு ரீசன் குழந்தைகிட்ட ப்ராக்ரெஸ் இல்லை அப்படிங்கிறதுக்கு பேரண்டல் இன்வால்மெண்ட். நான் பேரண்டல் இன்வால்மெண்ட் அப்படின்னு சொன்ன உடனே நம்ம எல்லாரும் நானும் நல்லா தான் என் குழந்தைகிட்ட பேசுறேன், நானும் என் குழந்தையோட டைம் ஸ்பெண்ட் பண்றேன் அப்படிதான் தோணும். அதாவது நீங்க இப்ப தெரப்பியில உங்க சைல்டை என்ரோல் பண்ணிட்டீங்க, தெரப்பிஸ்ட் ஒரு 40 மினிட்ஸ் ஒரு 45 மினிட்ஸ் உங்க சைல்டோட ஸ்பெண்ட் பண்றாங்க, பட் ரெஸ்ட் எல்லாமே அஸ் அ பேரண்ட் நீங்க தான் ஸ்பெண்ட் பண்றீங்க. அப்போ தெரப்பிஸ்ட் என்ன சொல்லி கொடுக்குறாங்க, அவங்க சைல்டுக்கு எப்படி ஒர்க் பண்ணியிருக்காங்க அப்படிங்கறத நீங்களும் வீட்டில் ஃபாலோ பண்ணணும். அப்போதான் உங்க சைல்டு கிட்ட நிறைய ப்ராக்ரஸ் நம்மளால பார்க்க முடியும். நான் தெரப்பி போறேன், நான் என் சைல்டை தெரப்பிக்கு கூட்டிட்டு போறேன், என் சைல்டு டெய்லி தெரப்பி அட்டன் பண்றா, இதுலயே என் சைல்டுக்கு நிறைய ப்ராக்ரஸ் வந்துடும் அப்படின்னு நினைச்சீங்கன்னா அது ப்ராக்டிக்கலி பாசிபிள் கிடையாது. அப்படி நம்ம இமீடியட் ரெஸ்பான்சஸ் தெரப்பினால மட்டும் நம்ம எக்ஸ்பெக்ட் பண்ண முடியாது. தெரப்பியில கொடுக்கறத நீங்க எவ்வளவு இன்டென்ஸா வீட்டுல ஃபாலோ பண்றீங்க அப்படிங்கிறது ரொம்பவே முக்கியம். இதுக்கு ஒரு எக்ஸாம்பிள் நம்ம சொல்லணும்னா, நம்ம ஸ்கூலுக்கு போறோம், நம்ம டீச்சர் கிளாஸ் ஒர்க் சொல்லி கொடுக்குறாங்க, அப்ப ஏன் ஹோம்ஒர்க் கொடுக்குறாங்க? குழந்தைக்கு ஒரு ப்ராக்டிஸ் ஆகணும், குழந்தைக்கு இது புரியணும், குழந்தைக்கு இதை நம்ம எப்படி பண்ணோங்கிறது தெரிஞ்சுக்கணும் அப்படிங்கறதுதானே நம்ம ஹோம்ஒர்க் கொடுக்குறாங்க. அதே மாதிரிதான் ஸ்பீச் தெரப்பியில என்ன சொல்லி கொடுக்குறாங்களோ அதை நீங்க வீட்டுல ஃபாலோ பண்ணீங்க அப்படின்னா தான் உங்க குழந்தைகிட்ட நிறைய டிஃபரன்சஸ் உங்களுக்கு தெரியும். ஸோ இன்னொரு முக்கியமான ரீசன் தெரப்பியில ப்ராக்ரஸ் இல்லாததுக்கு சைல்டோட அசோசியேட்டட் கண்டிஷன். அதாவது ஒரு லேட்டா பேசுற குழந்தைக்கும் ஆட்டிசம் ஸ்பெக்ட்ரம் டிசார்டர் இல்ல டவுன் சிண்ட்ரோம் இந்த மாதிரி ஒரு அசோசியேட்டட் கண்டிஷன்ஸ் இருக்கிற குழந்தைக்கும் ப்ராக்ரஸ் கண்டிப்பா டிஃப்ரெண்டா தான் இருக்கும். அந்த குழந்தை போன மாசம் தான் தெரப்பி வந்துச்சு, அவங்க 2 மாசத்துலயே பேச ஆரம்பிச்சிட்டான், இந்த குழந்தை 2 வருஷமா தெரப்பி வருது இன்னுமே பேசல, இப்படி நம்ம 2 சைல்டுமே கம்பேர் பண்ண முடியாது. ஒரு ஒரு சைல்டும் டிஃப்ரெண்ட் அண்ட் ஒரு ஒரு சைல்டும் அவங்களோட ஓன் பேஸ்ல தான் ப்ராக்ரஸ் காட்டுவாங்க. ஸோ இது எல்லாம் தான் உங்க சைல்டு ஏன் ஸ்பீச் தெரப்பி போயும் ப்ராக்ரஸ் காட்டலை அப்படிங்கிறதுக்கு முக்கியமான ரீசன். இங்க ஒரு ரைட் ப்ரொஃபஷனல்ஸை பார்க்கணும், அப்படி ரைட் ப்ரொஃபஷனலை பார்த்தாலும் ப்ராப்பர் டயக்னாசிஸ் அண்ட் இன்டர்வென்ஷன் இருக்கணும். இது எல்லாமே கரெக்டாக இருந்தாலும் நீங்க உங்க வீட்டில் இதில் எவ்வளோ ஃபாலோ பண்றீங்க அப்படிங்கிறது ரொம்ப முக்கியம். ஆஃப் ஆல் நம்ம சைல்டுக்கு எவ்வளோ டைம் கொடுத்து அவங்களோட ப்ராக்ரஸுக்கு நம்ம எவ்வளோ பேஷன்ஸாக இருக்கும் அப்படிங்கிறதும் ரொம்பவே முக்கியம். ஸோ இன்னைக்கு ஸ்பீச் தெரப்பி ஏன் ஒர்க் அவுட் ஆக மாட்டேங்குது, எங்க நமக்கு பிரச்சனை இருக்கு, என்ன சொல்யூஷன் நமக்கு இருக்கு அப்படிங்கிற இன்ஃபர்மேஷன்ஸ் தெரிஞ்சிட்டு இருப்பீங்க அப்படின்னு நினைக்கிறேன். ஸோ ஸ்பீச் தெரப்பி போறது பிரச்சனை இல்லை, நம்ம ஸ்பீச் தெரப்பி பத்தி எவ்வளோ அவேர்னஸோட இருக்கோ அப்படிங்கிறது தான் ரொம்ப முக்கியம்.
ஸோ உங்க குழந்தைங்க இல்ல உங்களுக்கு தெரிஞ்ச ஏதாவது குழந்தைங்களுக்கு ஸ்பீச் தெரப்பி வேணும், உங்களுக்கு ஸ்பீச் தெரப்பி தேவைப்படுமா இல்லையா அப்படிங்கிற டவுட்ஸ் எல்லாம் இருந்துச்சுன்னா கீழே டிஸ்கிரிப்ஷன்ல நம்ம கிளினிக்கோட நம்பர் கொடுத்துருக்கோம், நீங்க எங்களுக்கு வாட்ஸ்அப் பண்ணி உங்க டவுட்ஸை கிளாரிஃபை பண்ணிக்கலாம். இன்னும் பேச்சு மொழி கேட்கறது சம்பந்தமா நிறைய இன்ஃபர்மேஷன்ஸ் நம்ம தெரிஞ்சுக்க போறோம். அது வரைக்கும் ஸ்டே கனெக்ட்.